ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சுவாமியே சரணமையப்பா இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற வழிபாடுகள் வந்து நம்ம வந்து தாந்திரிக ரீதியான மூலிகை தாந்திரிகம் ஒரு செட் ஆஃப் இது பண்ணோம் இப்போ அடுத்தது மந்திர ரீதியான விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் லாஸ்ட்டு எயிட் எபிசோட்ஸும் அதுதான் தான் இப்போ கடந்த ஒரு நாலு எபிசோடாகவும் இதை தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் காரணம் என்னென்னா மந்திரம் யந்திரம் தாந்திரிகம் விஷயங்களை யார் ஓற்றர் ஒருத்தர் கற்றுக்கிறாரோ கற்றுட்டு நீங்களே அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் உணர்ந்து அந்த வழிபாடுகளை சந்தோஷமாக மனநிறைவோடு நீங்கள் செஞ்சுகிட்டே வரும்பொழுது ஏன்னா அவங்கவங்களோட வலி வேதனை எதிர்பார்ப்பு சந்தோஷம் எல்லாம் அவர் அவர்களுக்கு மட்டுந்தான் தெரியும் ஒரு மூணாவது மனிதருக்கு உங்களுடைய வழி தெரியுமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு முன்னாடி வேணால் அப்படிங்களா அப்படிங்களான்னு கேட்டுப்பாங்க பின்னாடி போய் கமெண்ட் பண்ணுறவங்க தாங்க இன்றைக்கி உலகம் உங்களுக்கு முன்னாடியே நல்லா சிரித்து பேசுகிறவங்க கூட பின்னாடி ஐயோ அவங்க அவங்க அப்படிதாங்கன்னு சொல்லி கேலி பண்ணுற உலகம் ஏன்னால் களி சரிங்களா அதனால் இந்த இது இந்த இது ட்ரை பண்ணுறதுக்கு காரணமே நம்ம சொல்லி கொடுக்குற காரணமே என்னென்னா இதை நீங்கள் செஞ்சு நீங்களே அதை உணர்ந்து இந்த இறைவனை உணர்ந்து நீங்கள் செய்யும்பொழுது நல்ல ஒரு மாறுதல்கள் ஏற்படும் இப்போ நம்ம நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தொகுப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா சில பேர் என்ன இருப்பாங்கன்னா ரொம்ப பெரிய அறிவாளியாக இருப்பாங்க ஆனால் வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடும் சொல் சொல்கிறது மாதிரி அடுத்தவங்க ஏதோ ஒன்று மனசுக்குள்ளே சொல்லுவாங்க சரிங்களா அது ஏதோ ஒன்று சொல்லணும்னு வருவாங்க ஆனால் தத்தக்கு புத்தகன்னு எதா பேசிடுவாங்க தத்தக்கு புத்தகன்னு ஏதோ சொல்ல வர்றதை நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்ல வர்றதே அவங்க என்ன நீங்களாம் நல்லவங்களா அப்படின்னு கேட்டு மாற்றி பேசி மாட்டிப்பாங்க பேச தெரியாமல் பேசி மாட்டிப்பாங்க அப்போ இதனால வெளியே இருக்கவங்க அவங்க மிஸ்இன்டர்பிரட் பண்ணிப்பாங்க மிஸ்இன்டரேட் பண்ணவங்க அவங்க கெட்டவங்க போல் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி இது யாருக்கெல்லாம் ரொம்ப பயன்படும் இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மந்திர பிரயோகம் யார் யாருக்கு பயன்படும் வார்த்தைகள்னால் பேசி ஜெயிக்கிறவங்க எக்ஸாம்பிள் அட்வொகேட்ஸ் ஆஸ்ட்ராலஜஸ் சரிங்களா இது இல்லாமல் வந்து எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன்ஸ் கொடுக்குறவங்க அதே மாதிரி கவுன்சிலர்ஸ் சரிங்களா இந்த மாதிரி இருக்கிறவங்க கரெக்டாக பேசணும் இந்த வார்த்தைகள் தடுமாறி பேசிட்டாலோ ஒரு தடிமனாக பேசிட்டாலோ அது அடுத்தவங்களை புண்படுத்தும் அந்த வார்த்தைனால் பேசி வரக்கூடிய இருக்கிறவங்க அதே மாதிரி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும் அதனால் இது எல்லாருக்குமே இந்த பிரயோகம் பயன்படும் ஏன்னா பேசுகிறதே நாசுக்காக பேசிட்டு போகும்பொழுது யாருக்கும் அது புண்படாமல் இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல பண்ணும்பொழுது ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்கள் வரணும் ஒரு மாதிரி இந்த மாதிரி த எதாவது பேச வர்றது தெரியாமல் மாட்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்பொழுது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் பார்க்கணுங்க வாக்குஸ்தானம்னு உண்டுங்க அதே போல் அந்த வாக்குஸ்தானத்தினால தனஸ்தானம் உண்டா அதே மாதிரி லாபஸ்தானம் உண்டா அதே மாதிரி தொழில் உண்டா அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உங்களோட குடும்ப ஜோதிடரிடம் போய் ஃபஸ்ட்டு போய் பார்த்துக்கோங்க பார்த்துக்கும் பொழுது அதில் உள்ள சில தேவதா இருப்பாங்க தேவதான்னு உண்டு பிரதித்த தேவதான்னு உண்டு அதி தேவதானும் உண்டு அப்போ அந்த வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு இந்த வழிபாடுகள் சித்தர் வழி வழிபாடையும் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது உங்கள் வாக்கு பலிதம் சூப்பராகும் வாக்கு பலிதம் சூப்பராகும்னா நல்ல வார்த்தைகளே பேசுவீங்க அடுத்தவங்களுக்கு பிடிக்கிற மாதிரியே பேசுவீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சில ஏன் நான் சொல்கிறேன்னா ஒரு சில இப்போ ஒரு பெரிய அட்வொக்கேட்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்க பேசும்பொழுது அந்த வார்த்தைகள் போய் உடும்பொழுது அடுத்தவங்களுக்கு வந்தால் தான் அவங்களுக்கே அந்த ஃபீஸே கிடைக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே உண்டுங்க இப்போ நீங்கள் நல்ல வார்த்தைகள் பேசும்பொழுது அடுத்தவங்களுக்கு பிடிக்கும் பணத்தை உங்களுக்கு எவ்வளோ தான் பிடிச்சாலும் பணம் உங்கள்கிட்ட வரணும்னா அதில் வந்து பார்த்துங்க அப்படின்னா அதுக்கு உங்களை பிடிக்கணும் அப்போ இதே மாதிரி தான் அது ஒரு வசீகர சக்தியும் இந்த மந்திரம் நம்ம சொல்ல சொல்ல கிடைக்கும்ங்கிறதுல எல்லவும் மாறுபட்ட கருத்தில் இது என்னைக்கு ஆரம்பிக்கணும் அம்மாவாசை பௌர்ணமி தேய்ப்பறை அஷ்டமி வளர்ப்புறை அஷ்டமியில் ஆரம்பிக்கலாம் இந்த வழிபாடுகள் நீங்கள் செய்யும் பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது எப்பயும் போல தான் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும் விநாயகரோட வழிபாடை முடிச்சுட்டு அடுத்தது உங்கள் குலதெய்வ வழிபாடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் உள்ள உங்களோட இஷ்ட தெய்வ வழிபாடையும் நீங்கள் பண்ணிவிட்டு அது ஒளிஞ்சு இருக்குங்க சரிங்களா நீங்கள் நினைக்கிற தெய்வம்லாம் அது வந்து இஷ்ட தெய்வமாக மாறாது ஜாதக சாஸ்திரப்படி உங்களுடைய ஜாதகத்தில் இஷ்ட தெய்வத்தை உங்களுடைய ஜோதிடர் உறுதியாக கண்டுபிடித்து கொடுக்கக்கூடிய ஜோதிடரை போய் அணுகி அப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த இஷ்ட தெய்வ வழிபாடையும் நீங்கள் செஞ்சுக்கும் போது நூறு கிலோமீட்டரில் கிடைக்கக்கூடிய விஷயத்த உங்களுக்கு ஐம்பது கிலோமீட்டரில் அந்த இஷ்ட தெய்வம் வந்து கொடுக்குங்கிறதுல எந்தெவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அப்போது அந்த இஷ்ட தெய்வ வழிபாடையும் நீங்கள் செஞ்சுட்டு ஒருவேளை நீங்கள் இதை அமாவாசையில் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா விளக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க விளக்கு எண்ணெயோடு சேர்த்து நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயை கலந்துக்கோங்க இது நீங்கள் அம்மாவாசையில் செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் கலந்துட்டு நீங்கள் இரவு நேரத்தில் பண்ணுங்கள் சரிங்களா இந்த பூஜையை இரவு நேரத்தில் இந்த எண்ணெய்க்கு கலவைக்கு சொல்கிறேன் இதை நீங்கள் செய்யுங்க ஒருவேளை நான் பௌர்ணமி அன்னைக்கு நான் செய்கிறேங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நல்ல எண்ணெயும் நெய்யும் கலந்து இதை நீங்கள் செய்யுங்கள் ஒருவேளை நான் அஷ்டமி திதியில் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால் நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது வந்து நல்ல எண்ணெயில் செய்ங்க ஒருவேளை பஞ்சமி திதியில் பண்ணுறேன்னா பசு நெய் எடுத்து இந்த விளக்குக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சிக்க வேண்டியது இந்த பூஜைகள் செய்யும் பொழுது அம்பாளுக்கு மனசார நினச்சிக்க வேண்டியது அம்பாள்னா அதில் நீங்கள் என்ன நினச்சிக்கலாம் துர்கை அம்மனை நினச்சிக்கலாம் வாராகியை நினச்சிக்கலாம் இல்லை குலதெய்வமே உங்களுக்கு அம்பாளாக இருந்ததுன்னா அவங்கள மனசாரம் நினச்சிக்கலாம் எந்த அம்பாவை நினைக்கிறீங்களோ இதை நீங்கள் மனசார நினச்சிட்டு அவங்களுக்குள்ள மூல மந்திரத்தையும் சொல்லலாம் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து துர்கை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ஓம் துர்காதேவியே நம்ம உன் தேவியே நம்மன்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கலாம் வாராகியை தான் பிடிச்சிருக்குன்னா ஓம் வாராகி தேவியே நம்மன்னு சொல்லிக்கலாம் இந்த மாதிரி மாதிரி மனசார நினச்சிட்டு அதோடு சேர்த்து இப்போ நான் சொல்கிற விஷயத்தையும் நீங்கள் சொல்லுங்க எளிமையான மந்திரம் தான் ஆனால் சக்தியானதாக இருக்கும் அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஓம் ஈம் நம ஓம் ஈம் நம அப்படிங்கிறத மனசார சொல்லுங்க இதுவும் கருவுரார் சித்தர் சொன்ன மந்திரமே சரிங்களா அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க இதுக்கு தேவையான விஷயம் என்னன்னா ஒரு நீங்கள் செஞ்சுக்க வேண்டியது பஞ்சமுக ருத்ராட்ச மாலை வாங்கிக்கோங்க அதை வந்து உடையாம பார்த்துக்கோங்க அந்த உடையாத மாலை எடுத்து அந்த மாலையை மனசார அப்படி உருட்டிகிட்டே வாங்க ஓம் ஈம் நம ஓம் ஈம் நம அப்படின்னு நீங்கள் மனசார சொல்லிகிட்டே வரும்பொழுது என்ன ஆகும்னா இந்த கடும் சொல் போயிருங்க அந்த ஒரு சொல்லால் தோக்கக்கூடிய தன்மை உள்ள விஷயங்கள் மாறி மாறிடும் அப்போ இதை நீங்கள் மனசார சொல்லிகிட்டே வாங்க இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இதை நீங்கள் டெய்லி மனசுக்குள்ளேயே கூட ஒரு ஸ்டேஜில் சொல்ல ஆரம்பிச்சிடலாம் இது வர 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 அந்த வார்த்தைகள்னால வெற்றிகள் வர ஆரம்பிக்கும் வெற்றிகள் வர ஆரம்பிக்கும் வெற்றிகள் வர வர நீங்களும் நல்லா இருப்பீங்கன்றதில் எல்லாரும் மாறுபட்டு கருத்தில் இதுக்கப்புறமா அந்த நெய்வேத்தியம் பண்ணும்பொழுது நீங்கள் என்ன செய்யணும்னா இனிப்புகள் நிறைய வச்சு பண்ணுங்க அதே மாதிரி இந்த வாக்கு விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது வெறும்னா இந்த மந்திரங்களை சொல்லாமல் அதில் என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஒரு ஏலக்காய் எடுத்து வாய்க்குள்ளே இது ஏலக்காய் தாந்திரிகம்னு சொல்லுவோம் அந்த ஏலக்காய் எடுத்து இந்த இடத்துல வச்சுக்கிறதும் ஒரே ஒரு டைமண்ட் கல்கண்டையும் அதோடு சேர்த்து வச்சுக்கிறதும் இது வந்து ஒரு வசீகர விஷயங்கள் கொடுக்கும் இந்த மாதிரி இந்த சாதனாஸில் இருக்கிறவங்க மேக்சிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் உங்களுக்கு வாக்குப்பளிதம் ஆகிடும் அப்போது அந்த எதாவது ஒரு மனசில் தோன்றதெல்லாம் பேச ஆரம்பிக்காதிங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சக்தி விரயம் ஆயிரும் இப்போ டக்குன்னு தோணிரும் ஒரு சில பேரை பார்த்தா தோணும் ஐயோ இவங்களுக்கு இப்படி ஆக போதே அப்படின்னா டக்குன்னு சொல்லிடக்கூடாது சரிங்களா இது சித்தியாகி நல்லா வர 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 உங்களுக்கே புரியும் சரிங்களா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அமானுஷங்கள் உங்களுக்கே நடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ டக்கு டக்கு டக்குனு விரயம் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க அப்புறம் அது தப்பாக போயிடும் ஸோ அதனால் விரயம் பண்ணாமல் உங்களுடைய குடும்பத்தோட முன்னேற்றத்திற்காக பயன்படுத்தும் பொழுது நல்ல ஒரு மாற்றங்கள் உறுதியாக நடக்கும் இப்போ இந்த விஷயங்கள் உங்களுக்கு வா வாழ்க்கையில் நல்லா ஜெயிச்சுட்டு வரும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும் முதல்ல நீங்கள் நன்றி செலுத்த வேண்டியது யாருக்குன்னா உங்கள் குல தெய்வத்துக்கு போய் ஒரு அபிஷேக ஆராதனை ஏன்னா இந்த மந்திரங்கள்லாம் செஞ்சுட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கை மாறுறதுங்கிறது உங்களுக்கு உணர்வு ரீதியாக புரிஞ்சிடும் அப்போ மன சந்தோஷம் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் சந்தோஷமாக செய்ய வேண்டிய நன்றி கடன் யாருக்கு சொல்லணும் குலதெய்வத்துக்கு போய் சொல்லிவிட்டு அபிஷேக ஆராதனைகள் செஞ்சுட்டு வர்றதும் அதே போல் எந்த ஒரு இந்த பிரயோகங்கள்லாம் பொழுது குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுங்க அப்போ குரு காணிக்கைன்னு ஒரு ஒரு ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நூறுரூவாயோ ரூபாயோ எவ்வளோ உங்களால் முடியுமோ அந்த காணிக்கையை எடுத்துகிட்டு அதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு சிவாலயத்துக்கு நான் ஏன் சொல்கிறேன்னா நான் பெரிய சிவனோட அடிமைங்க சரிங்களா அப்படிங்கும்போது சிவாலயத்துக்கு போய் ஒரு சிவாலயத்துக்கு போய் ஒரு அடியாருக்கு கொண்டு போய் கொடுக்குறதோ இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு சிவனுக்கு போய் ஒரு உண்டியலில் கொண்டு போய் சேர்க்குறதோ அதை நீங்கள் செஞ்சிட்டு வரும் பொழுது அது குரு காணிக்கையாக ஏற்றுக்கப்படும் சரிங்களா அதனால் இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வாக்கு பளிதம் கிடச்சி வாக்குனால் மிகப்பெரிய வெற்றிகள் அடைகிறதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வகுப்புன்னு கூட சொல்லலாம் அதே போல் அதை அது சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சுவாமியே சரணமையப்பா